பசுமை இயக்கத்தின் நிறுவன தலைவர். இது ஒரு மக்களுக்கான இயக்கம். நான் வந்து பல நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருப்பேன். இயற்கை சார்ந்தது, மரம் வைக்கிறது, விதைப்பந்து விதைக்கிறது, பனி விதைகள் விதைக்கிறது, நிறைய அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்தோம். மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள் பசுமை இயக்கம் இயங்கிட்டு வருது. மொத்தத்தில் இது வந்து 12,500 சமூக ஆதரவு கொண்டு இயங்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு இன்றைய தேதியில் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம். போதை விழிப்புணர்வு எதற்கு நாய்க்கு போதை. இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்க முதல் கல்லூரி பசங்கள் எல்லாருமே போதைக்கு இன்னைக்கு அடிமையாக போயிட்டே இருக்காங்க. போதை நாய்க்கு வரும் சரக்கு மட்டும் போதை கிடையாது. இதில் போதைங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. கஞ்சாங்க நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிகிட்டே நம்ம இருக்கலாம். அது வந்து இன்னைக்கு மாணவ கையில் வந்துடுச்சு. அதனால நாங்கள் கல்லூரி மாணவர்களை வச்சு தான் இந்த மாரத்தானே நாங்கள் பண்ணுறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு நாங்கள் ரன்னிங்கே இருப்போம். இந்த மாரத்தானை வந்து பெரிய அளவில் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். கேம்ரோடு தாம்பரத்தில் வரி இந்த 15ஆம் தேதி, நவம்பர் 15ஆம் தேதி இந்த மாரத்தானை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு டாக்டர் வந்து எங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. காவல்துறை அதிகாரம் நமக்கு இதில் கலந்துடுறாங்க. நாங்கள் நல்லபடியாக வந்து இந்த மாரத்தானை வந்து நல்லபடியாக பண்ணி மாணவர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுத்து, இது சம்மந்தமாக போதை சம்மந்தமாக எந்த கல்லூரியில் எங்களை கூப்பிட்டாலும் அழைத்தாலும் நாங்கள் போய் அவங்களோட கலந்து, மாணவர்களோட கலந்து ஒரு ஆலோசனை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு நியூஸ்கள் செய்திகள் கொடுத்து, ஏதாவது அந்த காலேஜில் விஷயம் இருந்ததாக கூட அதை வந்து அவங்கள் மூலமாகவே அதை வந்து அப்புறப்படுத்தி அந்த காலேஜுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பாக நாங்கள் வந்து செயல்படலாம்ட்டு இந்த மாதத்தாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் பசுமை இயக்கத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர். எனது பெயர் ரேகா. நாங்கள் இது வந்து மக்கள் வந்து பசுமையாக இருக்கிறதுக்கு வாழ்வாதாரத்தில் நம்ம மக்கள் வந்து பசுமையாக எப்படியெல்லாம் வாழலாமோ அதுக்கான இயக்கம் தான் இந்த மக்கள் பசுமை இயக்கம். இந்த மக்கள் பசுமை இயக்கம் வாயிலாக நான் வந்து இதுவரைக்கும் நாங்கள் 12,500 உறுப்பினர்கள் உள்ளே இருக்காங்க. 3,00,000 மரக்கன்றுகள் வந்து நாங்கள் இன்னைக்கு கரண்ட் டேட்டில் வந்து அப்டேட் ஆகிருக்கோம். மரங்கள் நட்டிருக்கோம். அதில் வந்து கொரோனாவை மீட்டெடுத்ததுல எங்களுடைய இயக்கம் வந்து முழு பங்களிப்பு கொடுத்துருக்கோம். கொரோனாவை எழுதுறதுக்கு எங்கள் இயக்கம் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிறத இந்த இடத்துல பெருமையாக சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்கத்தில் நிறையா பசி பட்டினிகளை நாங்கள் கொரோனா டைம் சொல்லிட்டோம். ஏன்னா தாம்பரத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் நாங்கள் வேலை செய்திருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் அதிகாரிகளுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருந்தோம். ஆக்சுவலி வந்து நிறைய கூலி தொழிலாளர்கள்லாம் அப்படியே பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ்லாம் அப்படியே நிராயுத பணியாக விட்டுட்டு கொரோனா டைமில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் இழந்து அவங்க உணவுக்கு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட இடத்துல அப்போ அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்போடு அவங்களெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்க இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு அன்னைக்கு தேடிக்கு அந்த உணவு வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்குறோம். எங்களால் இயன்றதை நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம். மக்கள் பசுமையாக இருக்கிறதுக்கு இயற்கையை என்றைக்கும் அழிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக ஒவ்வொருத்தருக்கையும் நாங்கள் அவேர்னஸாக கொண்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இளைய தலைமுறைகள் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்காங்க. போதைங்கிறது எல்லாருடைய ரத்தத்துலேயும் கலந்துருச்சு. இன்றைக்கி வந்து மேனஸுங்கிற ஒரு இதில் வந்து ஒரு நாகரிகமாக வந்து போதை வந்து எல்லாருக்கும் இதாகிடுச்சு. போதை இல்லாத ஒரு விழாக்களே இல்லாத அளவுக்கு நாகரிகமாக அது வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய கலாச்சாரம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு மாணவர்களுக்கு நம்ம விதைக்க மனசில் விதைக்க வேண்டிய ஒரு விதையாக நினச்சி நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து எங்களுக்கு மக்கள் வந்து அவங்களுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரிவிக்கிறேன். நீங்கள் பேசுவாங்க அப்புறம் சரிங்க. விழிப்புணர்வு மரத்தான்னு சொன்னீங்க. அவங்க பேசும்போதே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, வந்து போதைய கலாச்சாரம் வந்து ஒரு நவீனமயமாக டிஜிட்டல் மாதிரி மாறிடுச்சு. எல்லாருமே பெண்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பப்பு சனிக்கிழமை இந்த மாதிரி டைமில் பெண் தான் அதிகமாக இருந்துருக்குறாங்க. ஏன் நீங்கள் அதை மூடுறதுக்கான வலியுறுத்த மாட்டீங்க? மரத்தான் இது மட்டும் தான் வச்சுருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி இது இதனால் நம்ம வீட்டில் இருக்க பசங்களையும் அவங்க கூப்பிட்டு போய் அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்கள. நீங்கள் இந்த மாதிரி பப்பு இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து போய் ஒரு மூட வைக்கிறதுக்கான வழியை செய்கிறாங்க. ஏன்னா காவல்துறையே கூப்பிட்ருக்கீங்க. தடுக்க வேண்டியது காவல்துறை தான். ஆனால் காவல்துறை இருக்கும்போது போதை தானே போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் காவல்துறையும் கூப்பிட்ருக்கீங்க. சார், நான் தெளிவான பதில் சொல்கிறேன். ரிப்போர்ட்டர் பாலா, ரிப்போர்ட்டர் பாலா அவங்க நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல அந்த பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது.
காவல்துறை வந்து அரசுக்குட்பட்டு இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அப்படி காவல்துறை வந்து யாரோட கட்டுப்பாடு இல்லாம டைரக்டா வந்து ஒரு டாஸ்மாக மூடுறதுக்கோ இல்ல பப்புக்கு போறவங்களை தடுத்து நிறுத்தவோ காவல்துறைக்கு வந்து அதிகாரம் கிடையாது. அதை ஏன்னா அதை விற்பனை பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அரசுக்கு தெரியும். யார் தடை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களே விற்பனைதாரதா இருக்கும் பட்சத்துல இங்க வந்து தீர்வை வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்மளால முடிஞ்ச விழிப்புணர்வை கொடுக்கலாம். ஆனா உண்மையிலேயே வந்து அவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான், எதுவும் சொல்லல. ஆனா வந்து அதுக்குள்ள அதிகாரம் நம்ம கையில இல்ல. ஆனா உண்மையிலே மக்கள் இறங்கி மக்கள் தெரிஞ்சுட்டா கண்டிப்பா வந்து இப்ப வந்து ஒரு ஒரு கடையில ஒரு வியாபாரம் 10 பேர் வாங்க வந்தாதானே அது கடை இல்லைன்னு அது இல்ல இல்ல மூடித்தானே போவான். அதே மாதிரி நம்ம மக்கள் தெரிஞ்சாலே எல்லாமே சரியா வருங்கிறது என்னுடைய ஒரு பதில். இந்த கரெக்டான நேரத்துல தான் இந்த இதுவும் வச்சிருக்கீங்க. இப்போ டாஸ்மாக் தீபாவளி இந்த டைம்ல அவங்க டார்கெட் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க சமீப சுதந்திர தினத்தன்னைக்கு எவ்வளோ அதிகமாக காஸ்ட் வித்த கடைகளுக்கு அவார்டே கொடுத்தாங்க, ஊக்குவிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அரசாங்கம் இது பண்ணாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தீபாவளி டைம்ல வச்சிருக்கீங்க, இப்பயும் அவங்க டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு என்ன வழி பண்ண போறீங்க? அதான் மொழி சொன்னேன், இதை வந்து நம்ம தடுக்கிற இடத்துல நமக்கு கிடையாது, மக்கள் தான் திருந்துங்கிறோம் சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்டோட பதில் என்னன்னா அவங்களுக்கு ஒரு நீங்க சொல்லுங்க ஒரு டார்கெட் தான் ஓகேங்களா. இன்னைக்கு வருமானமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான வருமானம் வந்து நம்ம ஏதோ கொண்டு வரலாம்னு பாக்குறாங்க. ஏன்னா இது உடனே இன்கம், மற்றபடி எதாவது நம்ம போட்டு தொழிற்சாலை அதனால பாடம் போட்டு அது வரைக்கும் நம்ம போடுற இன்கம் நம்ம ரெட்டிப்பாக்கே நிறைய நாள் ஆகும். ஆனா இது அப்படி கிடையாது, இன்னைக்கு ப்ராடக்ட் வெளியே வந்தா நாளைக்கு காசு, அதுதான் இன்னைக்கு கவர்மெண்டோட ஒரு ஒரே இது. அரசாங்கம் தப்பு செய்யணும்னு ஒத்துக்கிறீங்க, விஜய் சார் சொன்னார்ல இப்ப மேடையில கண்டிப்பா ஒத்துக்கிறோமே. மக்களுக்காக அரசாங்கம், ஆனா மக்களுக்காக இல்லையே. தமிழ்நாட்டில் அந்த இருக்க சிஎம் வந்து சரியாக செய்யலை, செயல்பாடு இல்லைன்னு சொல்ல வரீங்கல்ல? சிஎம் சொல்லலை எப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவையான ஃபினான்ஸ் இல்லை. மெயினாக நம்ம கவர்மெண்ட்ல ஃபைனான்ஸ் இல்லாதனால அவங்க கட்டுப்படுத்த நிறைய முடிவு எடுத்தாங்க, ஆனால் அவங்களால முடியல. ஃபினான்ஸ் நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. அது எந்த ஒரு கருத்தா தடை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது வந்து அரசு. அரசு வந்து அதை வந்து பிஸ்னஸாக பண்ணும்போது மக்களை வந்து எப்படி திருத்த முடியும்? ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கும்போது தான் தவறுகளை வந்து குறைக்க முடியும். ஒரு தெருவுக்கு 2 அல்லது 3 டாஸ்மாக் இங்கே மொதல் கடையில் பிடிக்காம மனசை தேத்திட்டு போறதா அடுத்த கடையில் கண்டிப்பாக அவன் போகலைனாலும் அவன் வண்டி ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்க்கிங் ஆகும். அப்படிங்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம கைக்கு கிடைக்குதுங்கும் போது தவறுகளை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு. அதுக்கான ஊக்குவிப்பு வந்து அரசாங்கமே செய்யுது. அப்போ ஒரு விஷயத்த லைசன்ஸ் வச்சு கண்ட்ரோலா செய்ய வேண்டிய விஷயத்த அவங்களே லிபரலா கொடுக்குறாங்க. இனி வரும் காலங்கள்ல தீபாவளிக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இது ரேஷன் கடையிலேயே ஒரு குவார்டர் ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குற காலம் கூட வரலாம். இல்லைனா ஆன்லைன்ல கூட எல்லா ஒயின் எல்லாமே விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. அந்த அளவுக்கு நவீனம் நாகரிகம் இது வந்து ஒரு ட்ரேட் மார்க், இது வந்து டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. அந்த அந்த இடத்துல வந்து நம்ம கல்ச்சர் அழிஞ்சிருச்சுங்கிறத நம்ம மக்களுக்கு தான் சொல்ல முடியும். அரசாங்கம் இதை திருத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ எப்படி வரும், ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாம நாங்கள் எப்படி இலவசம் கொடுக்க முடியும், இலவசம் கொடுக்காம நாங்கள் எப்படி ஓட்டு வாங்க முடியும்? அவங்களுடைய கமிட்மெண்ட்டுக்காக அவங்க செய்கிறாங்க. நம்மளோட சுய புத்தியில மக்கள் தான் திருந்தணுமே வச்சு நம்ம யாரையும் பிளேம் பண்ணி இதில் வந்து வேஸ்ட். இல்லை இங்கே தமிழ்நாட்டு சொன்னோம், தமிழ்நாட்டில் இது டாஸ்மாக்னு தந்திருக்கு சொன்னீங்க. இப்போ வட மாநிலத்து மத்தியில இருந்து பாத்தீங்கன்னா போதை பொருட்கள் இங்க உள்ள வந்துட்டு இருக்கு, வெளி மாநிலம் இருந்து வட மாநிலம் இருந்து உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ மத்திய அரசு ஏன் தூங்கிட்டு இருக்குது? மத்திய அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம்ல? மத்திய அரசு கேளுங்க. அப்போ அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து தொகுதி அந்த பண பங்கீடு அதுக்கான இதெல்லாம் நடக்கும், நிதியமைச்சர் மூலமா நடக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் பண்ணலையே. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை மீது ஒரு பொருள் வர முடியுமா? உலகத்துக்கே பாடம் கற்று கொடுத்தவன் தமிழன் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கின்றார். அத ஒரு ஒரு சொல்லியே நம்ம சொல்லலாம். நீங்க உண்மையிலே யோசித்து பாருங்க, ராஜராஜ சோழன் கண்டிப்பா நம்ம எவ்வளவு நம்ம பார்க்கலாம், நம்ம எவ்வளவு வரலாறு படிச்சிருக்கோம். அந்த ராஜராஜன் சோழன் வரலாறு என்னைக்கு மறைக்கப்பட்டதோ அன்னிலிருந்தே நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்ம குழந்தைகள் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. உண்மையில நீங்க பாருங்க, உண்மையில ஒரு ஒரு கணக்கு ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு?
வல்லரசுங்கிறதுக்கு முதல்ல வந்து இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பாங்க சரிங்களா. அந்த இதுல பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து 46 பாயிண்ட் தான் வருது, அமெரிக்காவுக்கு 46 பாயிண்ட், ரஷ்யாவுக்கு 52 பாயிண்ட், சீனாவுக்கு 53. இதே இது உலகத்தின் நம்பர் ஒன் வல்லரசாக வேண்டிய இந்தியா 64% இளைஞர்கள் வச்சிருக்குது. ஏன் ஆக முடியல? உலகத்துக்கே பாடம் கத்து கொடுக்கவன் நம்ம இந்தியன், அந்த இந்தியனுக்கே பாடம் கத்து கொடுக்கிறவன் நம்ம தமிழன். அது எங்க வேணாலும் சொல்லலாம். நல்லா நியூஸ் சொன்னா அந்த தமிழனை இன்னைக்கு வந்து அரசியல்ங்கிற ஒரு சின்ன கண்ணோட்டத்துக்குள்ள நீங்க விஜய் பத்தி கேட்டீங்க. உண்மையிலே விஜய் சார் ஒரு படத்துல சொல்லிருக்காரு பாருங்க, அவர் ஒரு படத்துல சொன்னா கூட நீங்க சொல்லலாம், ஆனா படத்துல சொல்றதை விட அது உண்மையை சொன்னாரு. ஓகேங்களா? என்னன்னு சொன்னாரு நமக்கு, ஒரு சாதாரண ஒரு ஒரு படம் விட்டு படம் பார்த்து வச்சுக்கலாம், அந்த படத்துக்கு இத்தனை வயசுக்குள்ளவங்கலாம் போகணுன்னு ஒரு இது இருக்குது, அதுக்கு மேல ஒருத்தர் போனா அவங்கள வந்து வெளியே தள்ளுறது அங்கே ஒரு ஆள் நிக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஏன் இந்த டாஸ்மாக இத்தனை வயசு உள்ளவன் தான் குடிக்கணும் வாங்கணும்னு ஒரு இது கொண்டு வரலாம்ல, அதுக்கு ஒரு ஆளுங்க நிக்கிறாங்க. அதை வந்து அழகாக பார்த்து கொண்டாரு. நீங்க சரியா பாத்தீங்கன்னா தெரியல, 21 வயசானதான் 18 அதை தாண்டாதான் ஓட்டர் ஐடி காமிச்சாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆமா இல்ல நீங்க சொன்னீங்க, அதை சொல்றேன் பிள்ளைங்க கெட்டு போகும்போது கண்ணீர் தான் வருது, அதை வந்து சொல்ல முடியாம மக்கள் வந்து பசுமையா வாழ்றது எங்களுடைய கான்செப்ட் சரிங்களா. அதுக்கு இன்னைக்கு தேவை, இப்போது தேவை போதை விற்பனை மட்டும்தான், வேற எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம இளைஞர்கள் போதை விட்டு கொஞ்சம் வெளியே கொண்டுருவாங்க. அன்னைக்கு விவேகானந்தர் கேட்டாரு உலகத்துக்கே கூகுள் யாரு இருக்கா ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது உண்மையிலே நல்ல ஜீன் உள்ளவன் தமிழன் மட்டும்தான் உலகத்திலே. அந்த அளவு நம்மளுடைய மன்னர்கள் ஆட்சி நல்லா இருந்தது, அந்த அளவு வச்சிருந்தாங்க. எல்லாமே என்னைக்கு மறக்கப்பட்டதோ அன்னையோட நம்ம அடியோட அழிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே வரணும், நம்ம ஜனங்க இன்னும் மேல வந்தா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அங்கிருந்து என் ஃபண்டு வரல இங்கிருந்து வரலன்னு கேக்குறீங்களா? நமக்குள்ள ஒற்றுமை இருந்தால் ஃபண்டு நம்மளை தேடி வரும், இதான் உண்மை. நமக்கான ஜிஎஸ்டி வரி எவ்வளோ இருக்கோ அந்த பங்கு நமக்கு தந்த ஆகணும். அவங்க நமக்கு ஒரு நம்ம நாட்டை நம்ம தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்றமோ அந்த பண்ணணும் வந்து ஆகணும் சரிங்களா. அது நம்ம கையில தான் இருக்கு. அது இந்த மக்கள் பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, வரும்போது அரசியல் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பாருங்க, அவன் எதுல வேணாலும் சண்டை போடுவான், ஆனா நம்ம நாட்டுக்கு தன்னுடைய நாட்டுக்கு ஒண்ணு தேவையான ஒண்ணு சேர்ந்துருக்கோம் பாத்தீங்களா. மக்களோட பிரதிநிதிகள் எப்பவும் ஒற்றுமையா இருந்து மக்களுக்கான தேவைகளுக்காக தேவையான இடத்துல குனிஞ்சும் போகலாம். என்னோட ஈகோவனால நான் ஒரு விஷயத்துக்கு போராடி அவங்களோட வாக்குவாதம் பண்றதுனால இழப்பீடு வந்து மக்களுக்கு, நான் வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னா நான் ஒருத்தன் காலில் விழணுனாலும் நான் விழுந்து எனக்கு வாங்க போறதில்ல, என் மக்களுக்காக நான் விழவும் ரெடி அப்படிங்கிற தகுதியில இருக்கிறவங்க மனநிலையில இருக்கிறவங்க ஆட்சியில இருந்தால்தான் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா இங்க அப்படி கிடையாது, இது அரசியல், நானா நீயாங்கிற ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறதுனால இங்க சுதாரிப்பா இருக்க வேண்டியது யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது மக்கள் மட்டும்தானே முடிஞ்சு, நம்ம அரசியல்வாதிகளையோ அரசாங்கத்தையோ அரசு அதிகாரிகளையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இலவசம் கொடுத்தாதான் நான் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவேன்ற மனநிலையில மக்கள் தான் மாறணும். இலவசம் கொடுக்கறவனுக்கு நான் போடுறேன்னு சொல்றவன் மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிற லெவல்ல மக்களை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. தானம் கொடுத்து தர்மம் கொடுத்து அவங்க ஓட்டை வாங்கி வாங்கி அவங்கள வந்து இது கேட்கறது தப்பு, இது வந்து நமக்கு வந்து ஒரு அவமானம் அப்படிங்கிற ஒரு மனநிலையே அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. மரங்களே இல்ல, பசுமை மக்கள் இயக்கமே அதுக்காக நீதிமன்றம் நாடாம விட்டீங்க. அதான் மக்கள் பசுமை இயக்கம் ஏன் நீதிமன்றம் நாடாம விட்டீங்க? நாங்க வந்து மக்கள் பசுமை இயக்கம் சார்பா மரம் வெட்டப்பட்ட இடங்கள்ல எங்களுக்கு முழு ஆதாரத்தோட கிடைச்சிருக்கிறது வந்து பொதுநல வழக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 வழக்கு எங்க இப்போதைக்கு நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம்.
ஒன்று மட்டும் ஹியரிங்கில் வந்துருக்கு, இன்னும் ஒரு ஆறு பெண்டிங் இருக்குது. எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கரெக்டான சட்டப்பூர்வமாக இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிட் பெட்டிஷன் போட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களால் இயன்றத சட்டப்படியும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட்டை மாற்றி மாற்றி வர கவர்மெண்ட்டை தப்பு செய்கிறாங்க, டாஸ்மாக் வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் மாதிரி மக்கள் இயக்கம் விஜய் வச்சு இப்போது அதை கட்சியாக மாற்றிருக்காங்க. உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் விஜய்க்கு ஆதரவு தருமா? கண்டிப்பாக நல்லது செய்கிறவங்கள கண்டிப்பாக வரவேற்போம், நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். அதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நாங்கள் என்றைக்குமே வந்து வழிமுடிகிறோம். இன்னொரு விஷயம் என்னங்கயே, நம்ம வந்து 10-60 வருஷமாக இப்போ பல அரசியல் பார்த்தோம், புதுசாக 4 பேர் வரட்டுமே, ஏதாவது பண்ணட்டுமே. கண்டிப்பாக முதல்ல இங்கே உள்ளே வர்றவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஒரு 10-15 வருஷம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பழகிப்போம், அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி விஜய் சார் வந்து வந்து நல்ல அரசியல் பிடிச்சாருன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர நம்பிக்கை எங்களுக்கு. 1% மக்கள் மாறினா கூட அது நல்ல மாற்றமாக வெற்றி தானே நமக்கு. மக்கள் பசுமை இயக்க நிறுவனர் ஏதோ படம் நடிக்கிறதா கேள்விப்பட்ட சமீபத்தில் தகவல் உள்ளாவது உண்மையா? படம் பண்றோம், கண்டிப்பா விரைவில் பார்க்கலாம். அது எந்த மாதிரி கதை சார்? இப்போ இந்த போதை ஒழிப்பு பற்றி அதை பற்றி எடுக்க போறீங்களா இல்லை இது வேற சப்ஜெக்டா? அது விழிப்புணர்வு தான், கண்டிப்பாக நம்ம சொல்றோம். கண்டிப்பாக மக்கள் பசுமை இயக்கமாக்கி நடிகர் ஆகியிருக்காரு, தயாரிப்பாக இருக்காரு. காரணம் மக்களுக்கு செய்யணும், சுயநலம் இல்லாமல் மக்கள் புதுலமாக இருக்க சொல்லியிருந்தேன். இந்த டாஸ்மாக சொன்னார் கேட்டிருந்தேன். என்னால் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, அந்த பைபாஸ் உள்ள மரங்கள்லாம் வெட்டாங்க, அது 100% வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு ரோட்டில் பார்த்தா புளியா மரம் தான் இருக்கும். உங்களுக்கு தெரிய கிராமப்புறம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போகும்போது தான் 2 பக்கம் புளியா மரம் இருக்கும், அப்படியே கொட்டும். அப்படியே மக்கள் அதெல்லாம் வந்து காண்டாக்ட் எடுத்து சம்பாதிச்சு புளி அப்படி எடுத்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புளி மரமே எங்கே தெரியல, எப்படி மரம் எங்கே இருந்தாலும் வளர்க்குறது இருக்கும்போது ரொம்ப. இந்த காலத்தில் இப்படி ஒரு மக்கள் சேவை சொல்லி வச்சு நீங்கள் ஒரு ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கும். எங்கள் சங்கம் வந்து கண்டிப்பாக நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்கிறோம். ஆனால் இன்னைக்கு இளைஞர் கையில் பார்த்தீங்கன்னா ஃபோனு செல்ஃபோனு மீடியா இது பார்த்தீங்கன்னா டிவிலே இருக்கிறது போது, இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல் இல்லாமல் உலகத்தில் யாருமே இல்லை. நீ பசியாக பட்டினியாவில் வந்துடுவான், ஒய்ஃபு சொல்ல போனால் மனைவி போ மனைவி பிள்ளை கூட இல்லாமல் வந்துடுவான், செல் இல்லாமல் இருக்க மாட்டான். அப்படி இருக்கிற இன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு புரட்சிகரமாக இன்றைக்கி மக்கள் இயக்கம் மக்கள் பசுமை இயக்கணும்னு ஆரம்பித்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் போயிட்டு கொடுத்தாங்கன்னா இது நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லா பேரையுமே என்கரேஜ் பண்ணி ஒரு மேலே இருந்து கொண்டு வரணும். அது இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் தான் வரப்போ அரசு, நீங்கள் சினிமாவுக்கு வர நாளைக்கு அரசியலுக்கு வர நாளைக்கு மக்களுக்கு வந்து செய்ய முடியும். அதனால் மனதை நல்லா சொல்லுங்கள் நிறையா சொல்லுவார். வந்து நான் வந்து நம்ம 38 மாவட்டம் இருக்குது, 27 மாவட்டம் நாங்கள் இது பண்ணிட்டோம், இது வரைக்கும் போட்டு நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக 2015 இது ஆரம்பிச்சோம் சார், ஆனால் கவர்மெண்ட்டு அப்ரூவலோட 2021 பண்ணுறோம். எங்களுக்கு நிறைய அப்ரோச் பண்ணிட்டாங்க, எங்கள் வேறு வாங்க நாங்கள் பண்ணுங்கண்டு. நாங்கள் இது பிஸ்னஸ் பண்ணல, வியாபாரம் பண்ணல, மக்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்கோம். இது வர மரம் மட்டும் நிறையா நம்ம இந்த நோயாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏழைகள் நோயாளிகளுக்கும் நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே தெரியும். இல்லை என்னைக்கு வந்து இந்த ஒரு பேட்டி கொடுத்து உங்களுக்கு மீடியா கொடுத்தாலும் இதே சக்ஸஸ் தானே அவர் ஒரு செய்கிறார செய்யல அப்படி இல்லை, இவர் நான் தான் என்னாலும் செய்யணும் ஒரு ஒரு அப்துல்லா போட்டா சொல்லுவோம். இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான், வெற்றி தான். என்ன காரணம், இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் யோசிக்கணும், இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு அவங்க சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கான். நீ பொதுநலங்கிறதே கிடையாது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, அவனுடைய சுயநலம் தான் வாழ்ந்துருக்கு. அந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் வரப்போ நம்ம இவர் கண்டிப்பாக வரவேற்கணும். அன்பண்ணா வந்திருக்காரு, ஒருவேளை நீங்கள் வந்து படம் எடுக்கிறேன்னு தகவல் வரும்னு சொல்லியிருக்கீங்க, சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் இணைஞ்சிருக்கீங்களா? ஏன்னா அவர் வந்துருக்காரு கெஸ்ட்டாக வந்து உக்காந்துட்டுருக்காரு. இல்லை நான் முதல்ல ஹில்ட்டில் இருந்தேன், உண்மையாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு இல்லை கேட்டில் ஹில்ட்டில் இருந்தேன், அவசியமாக இருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்ன அண்ணன் நிறையா சொன்னாங்க, உண்மையிலேயே நாங்கள் வந்தேன் சரிங்களா, எனக்கு வந்து 100 பிடிச்சி போச்சு. இன்னும் நீங்கள் சொன்னதை நான் படம் எடுக்கிறேன், நான் இன்னும் சொல்லலை சரிங்களா. அதுக்கு 100 காரணம் யார் தெரியுமா,
அண்ணன் தான். என்னை வந்து மற்ற இங்கே நிறைய தயார் பசங்க பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் என்ன பண்ணாங்க, நான் வந்து சங்கத்தோட தலைவர், அவரை பார்க்க முடியாது பார்த்துக்கீங்களா, அவரை பார்க்கணா தூங்க அண்ணாண்ணா தூக்கிட்டு உள்ள போகணும், நான் அனுபவிச்சேன் ஹீஸ்டில் கூட நான் இல்லைன்னு சொல்லுவேன் சரிங்களா. அதுக்கெல்லாம் வித்தியாசம்னா எல்லாரோட கீழ்மட்டத்தில் இறங்கி நம்ம சங்கத்தையும் வளர்க்கணும், நம்ம நிறைய பேர்த்து உள்ளே கொண்டு வந்து கலைத்துறையை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா. அந்த மனம் வந்து அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. நான் பார்த்ததில்ல, நான் கரெக்டாக 2004 அங்கே வந்தேன் சரிங்களா. நான் இதேமாதிரி ஒரு தயார் சங்க தலைவரை நான் இதுவரையும் சந்திக்கிறேன். அவர் வந்து என்னன்னா 2004 2001 சினிமா வந்து என்னன்னா சிங்கி சிங்கா இந்த மாதிரி நான் இல்லை எல்லா எம்ஜிஆர்ந்தாலும் சரி சிவகங்கர் எல்லாருமே வந்தவங்க இவர் 2024 வந்து எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக வந்து என்ன பார்த்துட்டாரு ரஜினியை பார்த்து என்ன வந்து பார்த்து நீங்க உங்களோட பேசுறேன் நம்ம பாராட்டணும். நான் சொல்லுங்க, உங்க ஆபீஸ் வந்தாவே கேப்டன் இருப்பாரு. ஆமா, இப்போ தளபதி வேற வந்துட்டாரு விஜய் மாநாடுல. இப்போ உங்களை நிறைய பேர் பூசி முழுகிறாங்க, ஏன்னா இந்த பக்கம் போனா இங்கே அடிபட போகுது அரசாங்கம் திமுகன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க உறுதுணையா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல வரட்டுமான்றீங்களா? இல்லை எங்களுக்கு யாரும் நல்லது செஞ்சாலுமே சப்போர்ட். ஏன் பண்ணி இல்லை இன்னும் துணை முதல்வர் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோ சினிமாவில் வந்துருக்காங்க. சொல்ல போனால் எல்லாருமே கூத்தாடியாக தான் வந்தப்போ தான் எல்லாரும் அது யாராக இருந்தாலும் செய்யறது இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு துணை முதல்வர் வந்தாலும் அதுக்கு மக்கள் செய்கிறார்ல, அதுமாதிரி இன்னைக்கு வந்து அவருக்கு அந்த இது இருக்குல்ல விஜய்க்கும் யாரும் நல்ல செய்ய ஏற்றுங்க சார். எதிரியாக இருந்தால் கூட வீடு இது வந்து என்ன செய்வோம் வாங்கம் உட்காரவா. அதேமாரி யார் அது வந்து ஜனநாயகம் யார் வந்தாலும் வரவேற்போம். எங்கள் சங்கம் வந்து யாரும் எதிரி கிடையாது. நாளைக்கு நானே கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு நானே சங்கம் ஆரம்பிச்சு எங்கள் சங்கம் ரெண்டாயிரம் பேர் நாளைக்கு ஒரு கட்சி ஆகுதுனா நாங்கள் கொடுப்பான். அவங்க நல்லது செய்கிறா செய்யல எங்களோட கொள்கை என்னமோ நாங்கள் அவங்கப்பா பிடிக்கல வெளியில் வந்திருந்தோம் ஆனால் அவங்க குறை சொல்லி அப்படின்னு விஜய் வந்திருக்குது. நாங்கள் வந்து வரவேற்போம் அவ்வளோதான், இல்லை எந்த ஒரு மாற்றுக்கத்தில் இல்லை. ஏன் மாதிரி துறை முதல்ல இன்றைக்கி 1 மாதம் ஆச்சு, ஒரு 1.5 மாதம் ஆச்சு, எல்லா தமிழ்நாடுகளும் சுற்றி பயணம் செய்தார். இப்போ யாராவது அவங்க குறை சொல்லாமல் இல்லையே, எல்லாமே ஏற்றுட்டாங்க மக்கள் ஏற்றுட்டாங்களே. அந்த மாதிரி நாளைக்கு விஜய் வந்து ஏற்றுதான் ஆகும். மக்களால் ஜனநாயக மக்கள் யார் ஏற்றுட்டாலும் அதை ஏற்று நம்ம எல்லாமே கசி சரியில்லையா அது அவங்களுக்குள்ள சொல்லி சுற்றி காட்டாலும் அவங்களுக்கே அவர் தோத்து இப்போ சீனாட்டில் அவங்க தோற்று போயிடுவாங்க. அரசியல் வந்து நீங்கள் பார்த்துட்டு எத்தனை அரசியல் மாறி மாறி வர மாதிரி மக்கள் நல்ல செய்யலாம், யாருமே தோக்க மாட்டாங்க. மக்கள் சரியாக செய்யலாம் ஆச்சு மாறும். நான் சொல்கிறேன் நீங்கள் விஜய் பற்றி மாறமாக கேட்குறீங்க, ஒரு உண்மையான தகவல் சொல்கிறேன். நான் வந்து அதாவது ஒரு 7 வயசில் நான் இருக்கும்போது விஜய் சாரோட ராஜா கும்பல் ஒன்றியம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலஸ்மூர் ஊராட்சியோட அந்த இதோட தலைவர் நாங்கள் லவ்புடி ரசிகர் மன்றம். இது உண்மை இல்லை சார். உங்கள் தலைவர் வந்திருக்காருல்ல, நீங்கள் ரசிகம் இருந்திருக்கீங்க, இப்போ வந்து நல்லது செய்ய வரேன்றாரு. ஆனால் அவர் வந்து 200 கோடி 250 கோடினு சம்பளம் வாங்குறாரு, ஆனால் டிக்கெட் ரேட் மட்டும் 250 500 அப்படின்னு டிக்கெட் விற்கிறாரு. பட் அதே அவர் படத்துக்கு அந்த டிக்கெட் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் சிஎம்மாக வர்றாரு. நீங்கள் அவருக்கு கட்சி அவர் இதில் இருந்தீங்க, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை அவர் நடிக்கும் போதே கண்ட்ரோல் பண்ணுறீங்களே. அந்த தியேட்டர் உரிமையாளர் இருக்கிறாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்க சொல்றாங்க. நீ விஜய் மூலம் சொல்ல நீங்க ஏன் போறீங்க? நானே கேக்குறேன்னா விஜய் வந்து அது விஜய் காதுக்கு போகாம இருக்குன்றீங்களா? விஜய் காதுக்கு போகும்ல நம்ம படத்துக்கு வந்து என் கைக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு தான் நான் வந்து பதில் சொல்ல முடியும். அரசியலுக்கு வரும்போது முதல்ல வரதுக்கு முன்னாடியே அவருடைய படத்துக்கு லாஸ்டா கோர்ட் ரிலீஸ் ஆச்சு. அந்த கோர்ட்லயே டிக்கெட் ரேட்ட சரி பண்ணிருக்கணும், பண்ணல. தலைவரா வரும்போது ஒரு தலைவரா வரும்போது நான் கேட்குற கேள்வினா ஒரு தலைவராக வரும்போது ஏன் அவருடைய படத்துக்கு டிக்கெட் ரேட்டு இன்னைக்கு முதல்வராக வரும்போது
மக்களுடைய மரம் எத்தனை மரம் நட்டுருக்கீங்க?